வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் இணைப்புக்கு ஆதார் கார்டு நகல் அவசியமில்லை. ஆன்லைனில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார் இணைக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அப்போது ஆதார் நகல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆனால் இதில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மின் இணைப்பெண்ணுடன் ஆதார் எண் இணைக்கும் செயல்முறையில் ஆதார் நகலை பதிவேற்றம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இலவச மின்சாரம் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இது சரியான பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை அடையாளம் காண தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆதார் எண்ணை மின் இணைப்பினுடன் இணைக்குமாறு மின்சாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக அந்தந்த பகுதிகளில் உள்ள மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் அரசு சார்பில் சில முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆன்லைனில் மின் இணைப்பு எண்ணுடன் ஆதாரை இணைக்கலாம். அதற்கு மின்வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு உங்கள் மின் இணைப்பு எண்ணை பதிவிட வேண்டும். அடுத்து தொலைபேசி எண் பதிவிட்ட பின் ஓடிபி வரும், அதை பதிவிட வேண்டும். பின்னர் திரையில் வரும் தகவல்களை பூர்த்தி செய்ய வேண்டும். கடைசியாக உங்கள் ஆதார் எண் ஆதாரில் உள்ளபடி பெயர் குறிப்பிட வேண்டும். இதன் பின்னர் உங்கள் தொலைபேசி எண்ணுக்கு மீண்டும் ஒரு ஓடிபி அனுப்பப்படும். அதை மட்டும் குறிப்பிட்டு சப்மிட் கொடுத்தால் போதும். இந்த நடைமுறையில் முன்பு ஆதார் எண்ணுடன் அதன் நகலையும் பதிவேற்ற வேண்டும். ஆனால் பயனாளர்கள் புகார் சிரமங்கள் இருப்பதாக தெரிவித்த பின் மின்வாரியம் இந்த நடைமுறையை எளிதாக்கியுள்ளது. அதன்படி நீங்கள் வந்து ஆதார் நம்பரை கொடுத்தால் போதும், உங்களுடைய ஆதார் நகல் வந்து அவசியமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.